அவரை பார்க்காத மயங்காதவரே கிடையாது. அந்த ஃபிலிம் ஃபீல்டில் இருந்த அவ்வளோ லேடிஸ்க்கும் எங்கள் அப்பா பேரில் ஒரு கண்ணு. ஒவ்வொருத்தரும் எப்படி எங்கள் அப்போட பிஹேவ் பண்ணாங்கன்னு நாங்கள் நாலு பேரை உட்காந்து கொடைக்கானல் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா பற்றியும் தெரிஞ்சுது. நாங்கள் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம். ஆனால் அதில் வந்து சாவித்ரி வாஸ் வெரி பொசசிவ், ரொம்ப டாமினன்ட்டு. அவள் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா வந்து யாரையும் கல்யாணம் பண்ணவே, எங்கள் அம்மா வந்து 14 வயசு, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு 18 வயசு, அப்போ கல்யாணம் ஆச்சு. ஸோ குடும்பத்தோடு வளர்ந்த மாதிரி ஆச்சு. சில பேர் அப்பா எங்கள் பாப்ஜியை டைவோர்ஸ் பண்ணி எங்களை கல்யாணம் பண்ணி போவாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மேலே ஆழ்ந்த காதல், ஆழ்ந்த அன்பு, ஆனால் இளகிய மனசு. அதனால் ஒருத்தர் வந்து ஓன அழுது காலில் விழுந்து கதறினா மனசு இலகி போய்டுறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சாவித்ரி அம்மா தான் ஓடி வந்தது. ஏன்னா சாவித்ரி அம்மா வளர்க்கப்பட்டது அப்பா இல்லை, அந்த சித்தப்பா யாரோ வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள யூஸ் பண்ணி சினிமாலெலாம் இது பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த தொந்தரவு தாங்காமல் ஒரு ராத்திரி சாவித்ரி வந்து கொற்ற முறையில் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தபோது எங்கள் அம்மா தான் கதவை திறந்தாங்க. அப்படி வந்து அவள் கதறியெல்லாம் பண்ணதும் எங்கள் அப்பாவுக்கு இளைய மனசு அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், அவள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்பா தாலி கட்டி அவளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தது. எங்கள் அம்மாவை விவாகரத்து பண்ணலை, எந்த ஜென்மத்திலையும் விவாகரத்து பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க, பண்ணலை. எங்கள் குழந்தைகளை நாங்களும் வளர்ந்த குழந்தைகள், எங்களுக்கெல்லாம் இருக்கும் 8 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்குது? எனக்கு என்ன இதில் ஞாபகம் இருக்குன்னா, இந்த நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் சர்ச் பார்க்கு எங்கள் வீட்டு பக்கத்தில், அப்பா வந்து எங்கள் தாடையை வந்து முட்டி போட்டுன்னு நின்று எங்களை இப்படி பண்ணிவிட்டு, அம்மா ஸ்கூலில் உங்களை ஏதானு கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்கூலில் போனவுடனே அக்காவும் என்னையும் எல்லோரும், உங்கள் அப்பா சாவித்ரியை கல்யாணம் பண்ணிட்டாலாமே, சாவித்ரி தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். அதோட அது இஷ்யூ க்ளோஸ், எங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. நாங்கள் எதையும் பார்த்ததில்ல, யாரும் வாசிப்பில் எங்கள் அம்மா இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் இதில் வந்து சாவித்ரி பின்னால், சாவித்ரிக்கு தமிழே பேச தெரியாது, படிக்காதவ, தமிழ் படிக்க சொல்லி தமிழ் சொல்லி கொடுத்தது, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது, கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது, குதிரை சவாரி பண்ண சொல்கிறது, டிக்னிஃபைடாக நடந்துக்கிறது, அதெல்லாமே சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. பிகாஸ் அப்பா படித்தவர். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்த போது அதில் ஃபஸ்ட்டு அப்பாவை காமிக்கிறச்சு, அவள் பின்னால் சுற்றுற மாதிரியும் அப்புறம் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி, அப்பா சீப் கேரக்டர், எந்த பொண்ணு பின்னாலேயும் போனதில்லை, எந்த குடும்பத்தையும் கழிச்சதில்லை. அந்த பெண்கள் தனியாக இருந்த பெண்களை தான் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தற்கொலை பண்ணிப்பேன், கணத்தில் குச்சிடுவேங்கிறச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் கல்யாணம் ஆனவங்க சாவித்ரி அம்மாவுக்கும் தெரியும், ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்க எல்லாம் குடும்பத்தை கலைச்சவங்க. ஆனால் எங்கள் குடும்பம் வந்து கலையில்லை. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை குழந்தையிலேருந்தே வச்சுருந்ததுனால எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கள் அப்பாவில் வரவே முடியாது. ஸோ அது அந்த மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் இவளுக்கு சான்ஸு கொடுத்து, அந்த காலத்தில் லேடிஸ்க்கு குறைச்ச சம்பளம், மண்ணுக்கு 4 பங்கு கூட. அவள் 100 படத்தில் நடிச்சத எங்கள் அப்பா 50 படத்தில் பணம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவர் வந்து 4 ஷிஃப்ட்ஸு பண்ணிகிட்டு இருந்தவர் எப்போதுமே, 30 வருஷம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, 3 பேரும் ஹைட் ஆஃப் ஃபேம், 30 இயர்ஸ் ஹீரோஸு, ஹிஸ்ட்ரியிலே எங்கேயுமே கிடையாது எதுலேயுமே. அந்த மாதிரி இருக்கிறச்சு என்னவோ, அவன் மட்டும் பெரியவளான மாதிரியும், அவள் பின்னாலே எங்கள் அப்பா அந்த ஃபேன் கடுவில் நடுவில் அப்பா செதறி போயிடுற, அப்பா அங்கே இல்லவே இல்லை, அவங்க அப்பாவை புஷ் பண்ணிவிட்டு இவளோட கழுத்து போகிறாங்க. கழுத்து போட தெரியாதவளுக்கு கழுத்து போட கற்றுக் கொடுத்ததே அப்பா தான். அந்த மாதிரி நாங்கள் சாவித்ரி அம்மாவை நாங்கள் கெடுதல் கெட்ட பேச்சு பேசினதே கிடையாது எங்கள் வாழ்க்கையில். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குற மாதிரி தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போ இந்த படத்தில் வந்து இப்படி பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இல்லை, தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பாவோட அம்மா வந்து அந்த காலத்தில் சின்ன வயசில் தான் ஹஸ்பண்ட் இறந்த உடனே தலையை மொட்டை அடிச்சுட்டு ப்ளவுஸ் கட்டிட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு அசல் கடவுள் மாதிரி வளர்ந்தவங்க. எனக்கு வந்து இந்த கூகுளில் வந்து ஜெமினி கணேஷ் பாஸ்டர்ன்னு போட்டு ஸ்டோன் ஹிம் டு டெத்து, சன் ஆஃப் அ பீச், எனக்கு அது தாங்க முடியல. எங்கள் பாட்டி அப்படி ஒரு தெய்வமே தான். எங்கள் குடும்பம் நன்னா இருக்கு இன்னைக்குன்னா, நாங்கள் எல்லாம் 4 பெண்களும் நன்னா இருக்கோம், 4 பேரும் டாப் மோஸ்ட் இதில் இருக்கோன்னா, அந்த லேடி அந்த புண்ணியவர்த்தி பண்ணின பூஜைனால.
அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் இறந்ததுக்கு அப்புறம் பற்றி அவங்கள பற்றி எதெல்லாம் மற்ற குடும்பத்துக்கு சொல்லணுமோ அது வந்து எங்கள் குடும்பத்தில் சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒரு நைட்டு இந்த ராசியோடு இருந்ததுக்கு அவ்வளோ கலாட்டாக அதில் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா முறைப்படி கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் மூணாவது குழந்தை நாலாவது குழந்தை பெற்றுட்டு படிக்காத 5 வயசு அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கும்? ஒரு குடும்பத்தை கலைச்சவங்க தானே அவங்க எப்படியும். அதை தவிர்த்து இவ்வளோ வருஷம் 15 வருஷம் எங்கள் அப்பாவை மிரட்டி அவள் வீட்லேயே வச்சு நான் நைட்டு இங்கே நைட்டு எங்கள் வீட்டுக்கு வராமல் 15 இயர்ஸு என் தங்க அப்போ தான் பிறந்த நாராயணி அவளுக்கு அப்பாங்கிறவங்க வீட்டில் படுத்து தூங்குவாங்கன்னு தெரியாமல் வளர்ந்த பொண்ணு. ஸோ பக்கத்து வீட்டில் ரவிங்கிற பையன் வந்து 6 மணி வளர்ந்தோம் ஐயோ நான் வீட்டுக்கு போகணும் எங்கள் அப்பா வந்துடுவான்னா ஆ உங்கள் அப்பா வீட்லேயே தூங்குவாங்க அப்படியா? அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து சின்னம்மா கிட்டே எங்கள் அப்பாவோட அம்மாவோட தங்கக்கிட்ட சின்னம்மா சின்னம்மா ரவியோட அப்பா வந்து வீட்டில் தான் தூங்குவாங்களாம். ஸோ அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. 15 வருஷம் அவன் அனுப்பவே இல்லை வீட்டுக்கு. டே மட்டும் எங்கள் அப்பாவை பார்ப்போம். ஒரு ஆம்பளத்தோன்னா வீட்டு கிடையாது, பெரிய வீடு, 2 வயசான பாட்டிகள், நாங்கள் 4 சின்ன குழந்தைகள். அவங்கள வச்சு நைட்டு எனக்கு நினைவு இருக்குது, மொட்டை மாடியில் போய் அந்த கதவு பூட்டி இந்த கதவு பூட்டி பெண் கொல்லப்புறம் பூட்டி முன்னால் வாசலில் பூட்டி கட்டில் கடையில் ஆள் இல்லையான்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படி எங்களை போத்தி போத்தி வளர்த்தாங்க தனியாக. அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் கேட்போம், ஏன் பாஜி ஏன் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணல, ஏன் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா ஏண்டி எங்கள் அம்மா தான் ரிச்சு, ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு கடைகள் இருந்தது, அவ்வளோ பவுன் நகை போட்டு 5 நாள் கல்யாணம் பண்ணுவோங்க, அப்போ பைய சைடு தான் பணம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் விட்டுட்டு போகலன்னா எப்படி 4 பொண்ணை பெற்றிருக்கேன், நீங்கள் நன்னா பெருசாக வரணும் டாக்டரை படித்து வரணுன்னா நான் எப்படி அப்பா விட்டுட்டு வர முடியும்? நான் இருந்தால் தானே உங்களை அப்பா இருந்தால் தானே உங்களால் காப்பாற்ற முடியும். ஆனால் உண்மையிலே எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மாவுக்கு கொள்ள காதல், உசுறு போனால் கூட அப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கலைச்சவன் சாவித்திரி அம்மா. அது மட்டும் இல்லாமல் அப்பாண்டம்மா அவங்க பொண்ணு பண்ணின் அட்டூரியம் கணக்கு கிடையாது. நாங்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்ததுதோ அந்தந்த வயசில் என்னென்ன ஆச்சுன்னு. சாவித்திரி வந்து வீடு இல்லாமல் ஏன் அண்ணாம் நகர் போனாங்க. அவங்க அந்த சாவித்திரியோட பொண்ணு வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. துரத்தி கேஸ் போட்டு அவங்கள நடுவில் நிறுத்தினதுனால, ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அப்பா கூட இருந்தபோது இன்கம் டேக்ஸ் எல்லாம் சரியாக போயின்னு இருந்தது, அப்பா எல்லாத்தையும் கவனிச்சுனாங்க. அப்பா வந்து அவள் வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க. வெளியில் துறத்தணும், நானும் சேர்ந்து வெளியில் ஓடி வந்திருக்கேன். கதவு இந்த நைட்டு போய் அப்பா வந்து அவள் அந்த மாதிரி ஆறா அவள் கெட்டு போகிறா இந்த மாதிரி ஆகக்கூடாதுமா அப்படின்லாம் சொல்லி நான் தான் காரை ஓட்டின்னு போவேன். அப்போ கேட்டை ஏறி குதித்து உள்ளே போனால் அந்த செக்யூரிட்டி அந்த நாய் எங்களை துரத்தி நாங்கள் திருப்பியும் கேட்டை ஏறி குடித்து வெளியில் வந்திருக்கோம். ஸோ அப்பாவால் உதவ முடியவே இல்லை. அந்த சமயத்தில் இன்கம் டேக்ஸ் அவள் ஃபைல் பண்ணாமல் கண்டவங்களோட உறவு கொண்டு அந்த எல்லாத்தையும் தொலைச்சிட்டாள். தொலைச்ச உடனே அந்த வீடெல்லாம் ஆக்ஷன் போயிடுச்சு. ஒரு 2 வீடு தான் பாக்கி இருந்துச்சு. அந்த ஒன்றில் சாவித்திரி அம்மா இருக்கிறச்சு. அவங்க பொண்ணு வந்து அவளை வந்து கேஸ் போட்டு வெளியில் துரத்தி விட்டா. அதனால் அவங்க வந்து அண்ணா நகரில் போய் இருக்க வேண்டி வந்து சின்ன சின்ன ரோலில், இப்போ ஒருத்தருமே பார்த்துக்கலைன்னா எப்படி? அதனால் அவங்க சின்ன சின்ன ரோலில் நடித்து அந்த மாதிரி பெங்களூரில் ஷூட்டிங் போகிறச்சே தான் அவங்க ஹைப்போக்ளைசிமியா கோமாவில் போயிட்டாங்க. அவங்க கோமாவில் இருக்கிறச்சு போய் உதவி பண்ணி எங்கள் அப்பா ஊரில் இல்லை ஷூட்டிங். அப்போ வந்து எங்கள் அம்மா தான் என் கூட கொடைக்கால் வந்திருக்கணும், என்னை அப்படியே விட்டுட்டு அவங்க கார் எடுத்துன்னு போய் எங்கள் அம்மாவை அந்த சாவித்திரி அம்மா கூட்டின்னு வந்து வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அவங்க தான். கடைசியில் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு வந்து அவங்க தான். சதீஷை வந்து தான் தன் பிள்ளையாக வச்சு எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் கல்யாணம் ஆகி போயிட்டோம், மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம். அவனை வளர்த்து ஆளாக்கியது எங்கள் அம்மா தான். அது எதுவுமே காமிக்கல, இல்லை காமிச்சிக்கிறது அப்பா குடிக்க சொல்லி கொடுத்தா. இவன் இந்த மாதிரி நாசமானதை பார்த்து தாங்காமல் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணது உண்மையாகவே நேசித்திருக்கலாம். அதனால தான் அவர் குடிக்க ஆரம்பித்தார். அவன் வந்து இவளுக்கு சொல்லி கொடுக்கல. இவங்க சினிமா தொழிலிருந்து எவ்வளோ பண்ணதும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்கும். இவன் இப்போ சினிமா எடுக்கிறான்னு தெரியும். எங்கிட்ட வந்து அம்மாவை பற்றி எடுக்க போகிறாங்க, அக்கா நான் ஆந்திரா போகிறேன்னா ஒரு வார்த்தை. நான் ஏற்கனவே எங்களுக்கு இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவள் வந்து அப்பாலாம் நீங்கள் எடுத்தீங்களா அக்கா, நீங்கள் வாங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சரியாக இருக்கா யாருக்கும் தப்புன்னு அப்படி கன்சல்ட் பண்ணவே இல்லை. இவங்க சீப் விதத்தில் அப்பாவை காமிச்சு சாவித்திரியும் அப்படி ஒவ்வொன்றும் ஒன்றும் காமிக்கல. அதுலேயும் அவள் குடிச்சு அனாதையாக இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற மாதிரி நான் காமிச்சிருந்தேன்னா அவங்கள நல்லா இன்னும் உயர்த்தி காமிச்சிருப்பேன். அவங்கள
பிச்சைக்காரி மாதிரி ஏதோ போத்தி ஏதோ ரோட்ல ஒரு பிச்சைக்காரி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்ல அது நடக்கலையா? அவங்க வீட்டில் தானே இருந்தாங்க, ரோட்ல இருந்தாங்க, கவர்மெண்ட் ஹவுஸ்ல போனாங்க, அவங்க பெங்களூர்ல போய் தானே பண்ணாங்க. யாரும் கடைசியில் இல்லைங்கன்னா எங்கள் அப்பா இருந்தாங்களே, எங்கள் அம்மா இருந்தாங்களே, நாங்கள் ஆல்டர்னேட்டே எங்கள் அப்பா கொண்டு போய் அவங்களை காமிப்பாங்க. வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் இட்ஸ் அ பிக் ஹாஸ்பிட்டல். இப்போ தான் அது இல்லை. இல்லை, இந்த படத்துலேயே ஒரு வசனம் வரும், லட்ச லட்சமாக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்பா வந்து நல்லா பார்த்துருந்தாங்க, அங்கே ஒரு நர்ஸ் அங்கே போட்டு, அப்புறம் இன்னொரு எக்ஸ்பர்ட்டை வந்து கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சதீஷை கொண்டு போய் காமிச்சு அந்த ஃபோட்டோலாம் எங்கிட்ட இருக்குது. அப்புறம் நான் ஒரு தரம் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து நீ பேசுமா அவங்களுக்கு நினைவில்லை, நம்ம நினைக்கிறோம் கண்ணில், ஐ மீன் அவங்க எதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும், கண்ணில் இப்படி தண்ணி இப்படி வழியும். அப்போ நான் பார்த்துருக்கேன், என் தங்க நரணி நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அனாதையாக இல்லை, அவங்கள அனாதையாக சாக வச்சது அவங்களோட டாக்டர் தான். வீட்டை விட்டு யாராவது துரத்துவாங்களா அந்த மாதிரி நிலைக்கில் ஒரு தாயை கூட இருந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருந்து அம்மாவை அரவணைச்சி அப்போட ஹெல்ப்பை, அவள் தான் அப்பாவை துரத்தினானா, அவள் வந்து பொண்ணு வந்து அப்பா கிட்டே கேட்டு அப்பா எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏதானு பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் ஆந்திராவில் கண்ணீர் கலங்க எப்படி நின்று ஒரு போஸ்டர் போட்டு எங்களை உதவுங்க அப்படி மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது அதில் எனக்கு இப்போ தான் தெரியும், அந்த ஃபோட்டோவும் என் ஹஸ்பண்ட் ஜிஜியோட ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க. அவங்க அந்த மாதிரி போய் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு இந்த மூவி வந்ததும் அப்பா போஸ்டர் போட்டு சாவித்ரி ஃபோட்டோ போட்டு அவங்க கொன்னவர் இவர் தான்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் எப்படி உண்மைக்கு புறன்பாடு இருக்கிறச்சே, நாங்கள் உயிரோடு இருக்கோம், நாங்கள் இன்னும் சாகலை. அப்பா வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாரையும் எல்லாம் தெரியும். சாவித்ரி சம்பாதிச்சது அவளுக்கு, எங்கள் அப்பா ஒரு பைசா எடுத்ததில்லை, ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. சாவித்ரி இது எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த வீடியும் இன்கம் டேக்ஸ் வந்து எடுத்துட்டு அந்த சாவித்ரி மேலே கேஸ் போட்டு அவள் சண்டை போட்டு எங்கள் அப்பா தான் அவள் இருக்கிற வீடை கொடுத்தது. அதே மாதிரி பீனா பண்ணி பினாமி சொத்து அங்கே இருக்குது, அதை போய் எடுத்துக்கோங்கன்னு அவள் தான் சொல்லி உடனே இன்கம் டேக்ஸ் வந்து அதை எடுத்து அந்த சாவித்ரியோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அதை வச்சுட்டு அப்புறம் அப்பா கேஸு கோர்ட்டுன்னு போய் அந்த ஒரு வீடு சதீஷ் இருக்கணும்னு சொல்லி அப்பா சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாங்க. இதிலெல்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாங்க எங்கள் அப்பா. அதெல்லாம் ஒன்றத்தையும் காமிக்கல, அவள் சொந்த அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்?